பாத்து பாத்து பாத்து. அதனால இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறோம். என்னடா அண்ணி போட்டோ காணோம்? பேனர்ல நம்ம போட்டோ போடுறதுக்கே இடம் இல்ல. இதுல அண்ணி போட்டோ எங்கடா போடுறது? தப்பு பண்ணிட்டியடா, தப்பு பண்ணிட்டியே. அண்ணி இல்லாம அண்ணனே இல்லடா. சோ உடனே கடைக்கு போய் அண்ணன் கூட அண்ணிய வச்சு 100க்கு 100 சைஸ்ல பேனர் அடிச்சு ஊர் வாசல்ல வைக்கிறோம். அண்ணா, அவ்வளோ பெரிய பேனரை வச்சோம்னா ஊருக்குள்ள எவனும் வர முடியாது, போக முடியாதுன்னு. அண்ணன் கல்யாணத்தை ஊர்ல வச்சுக்கிட்டு எதுக்கு போகணும், எதுக்கு வரணும்? ஏய், அண்ணனை பிடிச்ச கோடி பேர் வெளியே இருக்கலாம்டா, ஆனா அண்ணனை பிடிக்காதவங்க எல்லாரும் இந்த ஊர்ல தான்டா இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அடேங்கப்பா 5 பேர். எங்கடா 2 பேர் காணோம்? அண்ணா, ஒருத்தன் லீவ் போட்டானே. அப்ப இன்னொருத்தவன்? அவனும் லீவ் போட்டானே. டேய், அதுக்கு 2 பேரும் லீவ் போட்டான்னு சொல்ல வேண்டியதாண்டா. சரி, அவங்கள விடு. சீரும் சிறப்புமா இந்த ஊரே அடேங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணும். சத்தியம் பண்ணுங்கடா. சத்தியா? சத்தியண்ண, நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. அண்ணா, நம்மளா நினைச்சாலும் நம்மளை நம்ம பிரிக்க முடியாதுண்ண. ஏண்டா அண்ணா, ஒரு அவசரத்தில் போஸ்டர் ஒட்டின கையோட அப்படியே சத்தியம் பண்ணிட்டேன்ன. கையை நல்லா ஒட்டிக்கிச்சுண்ண. அண்ணா பாக்குறேன் தெரியணும்டா, அந்த மாதிரி ஒட்டுங்கடா. வண்டி சும்மா இருந்தா அண்ணன் போஸ்டர் ஒட்டதான் செய்வோம். நீ கிழிச்சனா நான் கடிப்பேன். நீ அடிச்சனா உன் வண்டியை உடப்பண்டா, பெட்ரோல் ஊத்தி கொளுத்து வேண்டாம். என்ன தம்பி, சின்ன பசங்க மாதிரி போஸ்டருக்கு சண்டை போட்டு கிடக்குறீங்க? நாங்கெல்லாம் அந்த காலத்துல சில்க் சுமேதா இடுப்புக்கு ஒரு ரசிகர் மன்றம், பக்கத்து இருக்காருங்க ஹேம மாலினி தொடைக்கு ஒரு ரசிகர் மன்றம் வச்சு, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஹேமமாலினி தொடைய நாங்க தொட்டதில்ல. ஆமா, சில்க் இடுப்பு அவங்க தொட்டதில்ல. இந்த முழுமண்டல்களுக்கு அந்த அறமண்டல்களே பரவாயில்ல போலேடா. என்ன இது? ஒன்னும் சில்க் சுமிதா இடுப்பும் இல்ல, ஹேமமாலினி தொடையும் இல்ல. எங்க அண்ணா மூஞ்சி இத பாருங்க. இந்த பால் வடிற மூஞ்ச எப்படிதான் கிளிக்க தோணுச்சோ. இவனுங்களா ரொம்ப எகிரிட்டு போற. 150 கிலோ ஏற்கலைப்பை தூக்குற எங்க தலைவருக்கு உங்களை அடிச்சு போட 5 நிமிஷம் ஆகாது. என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? இவ்வளவு பேர் இருக்கிறோம், எங்களுக்கு முன்னாடி அவனை அடிக்க போறிய, அப்புறம் எங்களுக்கு என்னடா மரியாதை? அதான இந்த காலத்து பசங்களுக்கு மரியாதை என்னன்னே தெரியல. நீங்க பேசுங்க. அடே இருங்கப்பா, இதோ நிக்கிறேன் மாறியப்பேன். பஞ்சாயத்து தலைவரை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு செய்யாத தப்ப செஞ்சான்னு சொல்லி 30 வருஷமா ஜெயில இருந்துட்டு போன வாரம் தான் ரிலீஸ் ஆகி வந்தான்.
என்னடா மாரியப்பா சொல்றது சரிதானே? அக்காளி உனக்கு இருக்குதுடா. அது இப்பவும் அந்த மரியாதைக்காக தான் அமைதியா இருக்கான். அந்த காலம் அந்த காலம் தான்ப்பா. நம்ம அவனுங்களை அச்சுக்க கூடாது, இவனுங்களை அச்சுக்கணும், அப்பதான் கரெக்டா இருந்துரும். என்ன காலத்துல பிரதர் சாரி, இவங்களாம் இங்க படிப்பறிவு இல்லாதவங்க. இல்ல இல்ல, அறிவே இல்லாத பசங்க. என் மேல இருக்கிற பாசத்துல அடிக்கடி இந்த மாதிரி பண்ணியதான் மாட்டிப்பானுங்க. சம்டைம்ஸ் என்னையும் மாட்டி விட்டுருவானுங்க. இனிமே உங்க பக்கமே அவனுக்கு வரமாட்டானுங்க. அண்ணா, அமெரிக்கால இருந்து வரும்போது தம்பிங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டேன்? நாங்கதான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். இவ்வளவு லூசு பயல்களை வச்சு மெயின்டைன் பண்றீங்களே, யூ ஆர் ரியலி கிரேட் ப்ரோ. ஏய் நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க, நிறுத்துங்கப்பா. அப்புறம் என்னப்பா, அண்ணன் மேல உள்ள அக்கறையில வாயை விட்டுருக்கானுங்க, கார் மேல உள்ள அக்கறையில கையை விட்டுருக்கானுங்க, நம்ம ஊர் மேல உள்ள அக்கறையில மன்னிச்சு விட்டுருவான். சூப்பருங்க, பெரிய மனுஷங்க, பெரிய மனுஷங்க. எங்க அண்ணன் கையாலே நான் அடிவாங்க வச்சிட்டல்ல, கல்யாணம் முடியறதுக்குள்ள இந்த கார கொளுத்தல என் பேரு காத்துக்கருப்பு கலையிலடா. ஆமாண்டா. அண்ணே, அம்மா சொன்னாங்கண்ணே, ஒரே அசிங்கமா போச்சுனே, உன் வெற்றியை பத்தி ஊரே பேச வச்சுட்டு ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுல போய் தோத்து போயிட்டியண்ணே. உன்னை அடிச்சதுக்கு இப்ப நீ என்ன கலாய்க்கிறீல? அப்படிலாம் இல்லண்ணே. அப்புறம் நீ அப்படியாவது என் மேல கைய வைக்கிறேன்னு எனக்கு சந்தோஷம் தானே. ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுல, ஐ மீன் அண்ணிக்கிட்ட பேசுறதுல தோத்து போயிட்டேன்னு. விடுடா விடுடா, எப்படி நான் விட முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும், ஒரு நாள் நைட்டு மட்டும், ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க ஆண்டிலேருந்து ஆயா வரைக்கும் எல்லாம் உங்க பின்னாடிதான். டேய், அதுங்களுக்கெல்லாம் நான் பிடிக்க வேணாம், அன்னைக்கு பிடிச்சா சரி. பிடிக்க வைக்கிறேனே. என்ன செய்ய போற சார்? ப்ரைஸ். என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். வா வா, சீக்கிரம் வா. டேய், ஒத்தா கிரிஞ்சு கபாலெல்லாம் இங்கதான் சேர்ந்துருக்க போலடா. கொடுமை. என்னடா அது? அண்ணா, இவங்க பார்க்க தானே அப்படி இருப்பாங்க, வெரி குட் டேலண்டட் காய்ஸ்ண்ணே. யார் இவனுங்களா? அவன் கவிதை கோபால். ஹே கவிதை, எடுத்து விடுறா. அழகிய பெண்ணே, தூண்டிலில் சிக்கிய மீனும் உன் காதலில் சிக்கிய நானும் துடிப்ப நிஜம்தான். மீன் துடிப்பை விடுதலைக்காக நான் துடிப்பது, பெண்ணே உன் காதலுக்காக, உன் காதலுக்காக, உன் காதலுக்காக.
தூக்கத்தில் பெயர்ந்து நான் இருந்தேன். நான் பேயை கண்டல்ல, பெண்ணே உன்னை கனவில் கண்டுதான், கனவில் கண்டுதான், கனவில் கண்டுதான். சொல்லு சொல்லு, அந்த ஜோக்கர் தூரா. அண்ணா வெத்தலைக்கு தேவை பாக்கே, இப்ப நான் சொல்ற நல்ல ஒரு ஜோக்கே. ஹே குடிக்க தேவை பாலு, நான் சொல்றத நீ கேளு. உனக்கு இருக்க ஆல்ரெடி ஒரு ஆளு. அண்ணா உன் ஆளுக்கு பிடிச்சது மில்க், அதுக்கிட்ட நீ ரோசை கொடுத்தா ரோஸ் மில்க் குடிச்சு என்ஜாய் பண்ணு. எப்படி நல்லா இருக்கா? இதுக்கு உன் ஜோக்கே பெட்டர் இருக்கா? அண்ணா அவனை விடுன. என்னடா இவனோ, இவனை பாருங்கண்ண. நீங்க பண்ற ப்ரோபோசல பார்த்துட்டு அண்ணி உடனே ஓகே சொல்லிடுவாங்க. நேத்து நைட்டு பூரா ஜிவிஎம் படமா பார்த்து அதுல ஒரு நல்ல சீனா பாத்து எடுத்து வந்திருக்கேன். எல்லா சீரியலும் பாப்பாங்க போல. நீங்க ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதோ வந்துடுறேண்ணா, இதோ வந்துடுறேண்ணா, இதோ வந்துடுறேன். என்ன பண்றியா? டேய் என்னடா இது? பக்கத்துல இல்லண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. டேய் என்னடா பண்ற? இப்போதைக்கு நீங்க தானே அண்ணன், இவங்க தானே அண்ணி. சரி இப்ப என்ன பண்ணணும்? உன் மனசுல இருக்க கதல அண்ணிகிட்ட கொட்டுன. ஏய் பொம்மைய பார்த்து எப்படா ஃபீல் பண்றது? அதுக்காக இன்னொரு பொண்ணியா கூட்டு வர முடியும்? கூட்டு வா. இந்த பொம்மைகிட்ட சொல்லுங்கண்ணா, நீ இந்த பக்கம் வா, அப்பதான் வாட்டமா. அப்ப வாண்ட என்ன பண்ண போறான்? இன்னொரு பொண்ணை கூட்டு வந்தா நீ பேச தெரியாத அசிங்கப்படுவேன். இந்த பொம்மை கிட்ட அசிங்கப்பட்டா கூட அது வெளில சொல்லாது. சொல்ல சொல்லாது. கரெக்டா கரெக்டா. இது கிட்ட ப்ரொபோஸ் பண்ணு, நீயே சொல்லி காட்டு. சாரி மன்னிச்சிருங்க நீ. ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். இதை நான் சொல்லியே ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இப்போ நீ சொல்லு. சூப்பர்ரா, அப்படியே நீயே போய் சொல்லிடுறா. நீ சொல்லு. நானா? நீங்கள் தான் சொல்லணும். இது என்ன சொன்ன? ஹாய் மாலினி. ஓகே இப்போ பார். ஹாய். என்னக்கா பொண்ணுக்கிட்ட பேசுவான்னு பார்த்தா பொம்மைகிட்ட பேசிக்கிருக்கான். ஹாய் மாலினி. நான் டே மாலினின் பேர் சொல்ல ஃபீல் வரல, என் ஆள் பேர் அம்மையா பேர் சொல்லிக்குவா. எதையா சொல்லி தொலை. சரி கோவப்படாத, இப்போ பாரு நீ, இப்போ பார். ம், ஹாய் ரம்யா, ஐ எம் கிருஷ். டேய் கிருஷ்ணன்னு சொல்ல வரலடா, என் பேர் உத்தமனே சொல்லிக்குவா. எதையாவது சொல்லு ஃபஸ்ட்டு. சரி சரி. ஆ, ம், ஹாய் ரம்யா, ஐ எம் உத்தம. டேய் பொம்மை கிட்ட ஃபீலிங் வரலடா எனக்கு. ஐயே, பொம்மையை வச்சா ஃபீலிங் வரலங்கிற, பேரை மாத்தினா ஃபீலிங் வரலங்கிற, எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஃபீலிங்கே வராதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்கிறேன், அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வரும். அப்போ ப்ரப்போஸ் பண்ணு. என்னக்கா இவனுங்க என்னென்னமோ பண்ணி தொலைகிறானுங்க. பார்க்கதான் பிறவி பைத்தியம் மாதிரி இருக்கானுங்கன்னு பார்த்தா பண்ணுறது அதை விட கேவலக்காரமாக இருக்கேன். என்ன களவாணி பசங்களா? ஒத்த இது உண்மையாவே வேற மாதிரி லவ் ஸ்டோரிக்கா?